அறிவியல் பாடம் ஒன்றில் உயர் சிந்தனைக்கான வினாக்களில் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். கனவுந்து ஒன்றும் இருசக்கர வாகனம் ஒன்றும் சம இயக்க ஆற்றலுடன் பயணிக்கின்றன. கனவுந்து அப்படின்னா கண்டெய்னர், அந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள், ஓகேவா? ரெண்டும் ஒரே டூ வீலரும் அதுவும் ஒரே வேகத்தில் பயணிக்குது. கனவுந்தின் நிறையானது இருசக்கர வாகன நிறையினை விட நான்கு மடங்கு அதிகம் எனில், அப்போ டூ வீலரோட வெயிட் 50 கிலோனா அதை அதோட 4 மடங்கு அதிகமாக, அது 4 ஆள் பேருக்குனா 200 கிலோ. இது வந்து அந்த கனவுந்தோட வெயிட்டு, இது டூ வீலரோட வெயிட் அப்படின்னு வச்சிங்களேன். இவைகளுக்கிடையே உள்ள உந்த வீதத்தை காண்க, ஓகேவா? இருசக்கர வாகனம் மற்றும் சம இயக்காற்றல், அப்போ ரெண்டும் சமமான இயக்காற்றல். அப்போ நிறைய சமன்படுத்தும் போது எப்படி எழுதணும், இதோட வெயிட்டு 200 கிலோ அப்படின்னா டூ வீலர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சமமாக கொண்டு வரணும் அப்படின்னா டூ வீலரோட வெயிட்டு 50 கிலோ, ஓகேவா? இது ரெண்டையும் சமம் பண்ணோம் அப்படின்னா இதை 4 ஆள் பிரிக்கணுமா பாருங்கள். இது 200 ஈக்குவல் டு 4 × 50 = 200. கனவுந்தின் இயக்காற்றல், இதுக்கான இயக்காற்றலுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். கேஇ ஈக்குவல் டு 1/2 mv², அதாவது இது காமனான ஃபார்முலா. இயக்காற்றல் அப்படின்னாவே கேஇ ஈக்குவல் டு 1/2 mv², ஓகேவா? இப்போ அடுத்தது இருசக்கர வாகனம் எடுக்கணுமா, இருசக்கர வாகனத்தின் இயக்காற்றல் கேஇ ஈக்குவல் டு 1/2 mv². ரெண்டும் ஒரே மாதிரி ஃபார்முலா காமன் தான், ஆனால் ரெண்டுக்குள்ள வித்தியாசம், அதாவது கனவுந்தோட இயக்காற்றலும் இருசக்கர வாகனத்தின் இயக்காற்றலும் கண்டுபிடிக்கணும்ல. இப்படி ஒரே ஃபார்முலா கொடுத்தா எதுக்கு எதுன்னு தெரியாது, அதுக்காக நான் அதுக்கு டீனு கொடுத்துக்கிறேன். எதுக்கு கனவுந்து ஹெவி வெஹிக்கிள்க்கு நான் டீனு கொடுத்துக்கிறேன், இதுக்கு வந்து பீனு கொடுத்துக்கிறேன் பைக்கு, ஓகேவா? இப்போ அவன் என்ன சொல்லிருக்கான், சம இயக்காற்றலுடன் பயணிக்கின்றன, சம இயக்காற்றலுடன் பயணிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் இயக்காற்றல் சமமாக ரெண்டையும் சமம் பண்ணோம். கேஇடி ஈக்குவல் டு கேஇபி, லெஃப்ட் சைடு ரெண்டு சமம்னா ரைட் சைடும் ரெண்டு சமம். கேஇடிக்கான வேல்யூனா 1/2 mtvt² ஈக்குவல் டு 1/2 mbvb² 1/2 கேன்சல், ஏன்னா இதெல்லாம் பெருக்கல் இருக்குது, இந்த சைடு வந்து வகுத்தல் வரும் அப்படியே கேன்சல் ஆகும். இப்போ விடி ஸ்கொயர் இங்கே இருக்கா, விபி ஸ்கொயர் வகுத்தல் இருக்கிறது பெருக்கல் இருக்கிறது இந்த சைடு வந்து வகுத்தல் ஈக்குவல் டு இந்த சைடு எம்பி அப்படியே இருக்குது, இதை வந்து ரைட் சைடு மாற்றுறேன், இதை வந்து ரைட் சைடு அணிச்சிட்டேன், இதை வந்து லெஃப்ட் சைடு அணிச்சிட்டேன். இப்போ இது ஸ்கொயர் கேன்சல் பண்ணுன்னா ரூட் எடுப்போம், அப்போ இதுக்கு ரூட் எடுக்கணுமா, ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல், மேலே கீழே ஒரே டைம் கேன்சல் ஆகணும், அப்படி இல்லைனா தனித்தனியாக ரூட் எடுக்கணும். அப்போ எப்படி வரும், விடிஇ பை விபி ஈக்குவல் டு எம்பி பை எம்டி. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்போ எம்பி ஈக்குவல் டு எம்டி, இதை ஈக்குவல் டு பண்ணுன்னா எம்பி வந்து என்னது, இப்போ சப்போஸ் எம்பி 50 கிலோ அப்படின்னா பைக்கு 50 கிலோ அப்படின்னா இது 200 கிலோ இருக்குது, ரெண்டும் சம ஈக்காட்டலன்னா இதையும் நம்ம 4 ஆள் பேருக்குமா, அப்போ எம்டிக்கு பதிலாக 4 mb, அதாவது எம்டி ஈக்குவல் டு 4 mb, ரெண்டும் சரிசமமாக வரணும்ல, இதோட வெயிட் 200 கிலோனா இதோட வெயிட் 50 கிலோ, இதை 4 ஆள் பிறகுனா இதுவும் 200 வரும், ஓகேவா? அப்போ எம்டிக்கு பதிலாக 4 mpன்னு எழுதலாமா, எம்பி அப்படியே தான் வரும். சரி, இங்கே சரிசமமாக போடாதீங்க, கீழே கொஞ்சம் இறக்கி போடுங்க, பிஏ வந்து கொஞ்சம் கீழே இறக்கி போடுங்க. எம்டிக்கு பதிலாக எம்பி, ஏன்னா 4 mbன்னு போடுறேன், எம்பிக்கு எம்பி கேன்சல், அப்போ மீதி என்ன இருக்கும், 1/4, ஓகேவா? இந்த ஸ்டெப்பில் வந்து வாங்க, விடி பை விபி ரூட் இருக்கா, இதுவும் ரூட்லேயே தான் வரும், ஓகேவா? ரூட்டில் எம்பிக்கு எம்பி கேன்சல் ஆகிடுச்சு, இப்போ ரூட் 1/4, ஒன்றுக்கு ரூட் எடுத்தால் 1 தான், 4க்கு ரூட் எடுத்தால் 2.
விடி பை விபி ஈக்குவல் டு 1/2. அடுத்து உந்தங்களின் விகிதம். இது வந்து ஏக்காற்றலுக்கான ஃபார்முலா எழுதணும். உந்தங்கள் அப்படின்னா இப்போ கன உந்து அதுக்கு வந்து பிடின்னு எடுப்போமா, ஏன்னா டீனு போட்டிருப்போம் எல்லாத்துமே. இருசக்கர வாக்கன்னா பீனு போட்டிருப்போம் பைக்குக்கு. இப்போ இது வந்து எம்டி விடி பைக்குக்கு உந்தங்களின் விகிதத்துக்குனா இந்த 1/2லாம் வராது, டைரெக்டாக எம்பிவிபி தான். அதில் வந்து ஸ்கொயர் வரும் ஏ காற்றலுக்கு, இதுக்கு வந்து அந்த ஸ்கொயர்லாம் வராது. ஓகேவா? உந்தங்கள் அப்படின்னா கனவுந்தின் உந்தம், எம்டிவிடி இருசக்கர வாகனத்தின் உந்தம் அப்படின்னா எம்பிவிபி. ஓகேவா? விகிதம் கண்டுபிடிக்கணுன்னா நம்ம பின்னத்தில் எழுதணும், பிடி பை பிபி ஈக்குவல் டு பிடியோட அளவு எம்டிவிடி பை எம்பிவிபி. ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், இந்த எம்டிக்கு பதிலாக 4MB எழுதலாம். அப்போ 4MB இன்ட்டு விடி பை எம்பி இன்ட்டு விபி. இந்த எம்பிக்கு எம்பி கேன்சல். ஓகேவா? பிடி பை பிபி ஈக்குவல் டு எம்பிக்கு எம்பி கேன்சல்னால் மீதி 4 இருக்கும். விடி பை விபி இருக்கா? இது எப்படி எழுதலாம்னா, இந்த 4க்கு 4 அப்படி எழுதுறேன். விடி பை விபியோட அளவு விடி பை விபி இன்ட்டு 1/2 நாலு ஒன்றால் பிறகுனா 4 × 4/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 × 4 1 × 2 பிடி பை பிபி ஈக்குவல் டு 2/1. ஓகேவா? ஏன்னா இப்போ 2/1 வகுத்தோம்னா 1 வகுத்த அதே வேல்யூ தான், ஆனால் நமக்கு வந்து தனித்தனியான உந்தம் பிடி டாரஸோட உந்தம் அதுக்கான விகிதம் இது 1 மடங்குனா இது 2 மடங்கு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து ரிவர்ஸில் எழுதலாம். ஏன்னா 2/1 போட்டோம்னா 1 வகுத்து அதே வேல்யூ தான், அப்படியே கேன்சல் ஆயிரும். அதனால் இது தலைகள் தான் அப்படியே செட்டாக மாற்றிக்கலாம். பிபி பை பிடி ஈக்குவல் டு பிபியோட வேல்யூ 1/2. 1/2 வரப்போ கேன்சல் பண்ண முடியாது. அதே 2/1 வகுத்தலில் 1 போட்டோமா அப்படியே கேன்சல் ஆயிரும். அந்த 1 போடக்கூடாதுங்கிறதுக்காக நான் தலைகள் தான் மாற்றி எழுதிக்கிறேன். இப்போ விகிதம் தானே கேட்டுறாங்க, உந்தங்களின் விகிதம் அப்படின்னா பிபி ஈஸ்ட் பிடி ஈக்குவல் டு 1:2.